ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை காண்பதிலே, கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே அடியேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்தின் முதலாம் அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த வார்த்தையிலே பக்தன் யாக்கோபு நம்மோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக குறைவுகள் காணப்படலாம். ஆனால் இங்கே பக்தன் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று. நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு வேண்டுமென்றால் நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு பக்தன் யோபுவைத்தான் நாம் சாட்சியாக வேதத்திலிருந்து சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் இன்னும் பொறுமையுள்ளவர்களாக மாற என்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாகும். நீங்கள் பூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒன்றிலும் குறைவு படாமல் ஆண்டவரே பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானதை நீர் கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுமையை தாரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.